தமிழரசி தமிழரசி ஐயே தமிழில் ஒரு துளி. அம்மா அம்மா எனக்கு கதை சொல்லுங்க அம்மா. சரி புவன், இன்னைக்கு நம்ம சிங்கமும் புயல் கதையும் தெரிஞ்சுக்கலாமா? சரி. ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. அந்த காட்டுக்கே ராஜா வந்து சிங்கம். அந்த சிங்கம் ரொம்ப கர்வமா ரொம்ப மோசமான ஒரு சிங்கம். அந்த காட்டுல உள்ள எல்லா விலங்குகளையும் அத வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. பொதுவா சிங்கங்கள் என்ன பண்ணும், பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும். ஆமா, பசிதான் மட்டும்தான் வேட்டையெல்லாம் ஆடும். ஆனா இந்த சிங்கம் பொழுதுபோக்குக்காக மத்த விலங்குகளை எல்லாம் வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு. அதனால அந்த காட்டுல வாழ்ந்த மற்ற விலங்குகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தது. சிங்கத்து மேல ரொம்பவும் கோவமா இருந்தது. ஆனா சிங்கத்தை எதிர்த்து அந்த விலங்குகளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க. என்ன தீர்மானம்? சிங்கத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு வந்து இரையா போகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தை எல்லா விலங்குகளும் சேர்ந்து சிங்கத்துக்கிட்ட சொன்னாங்க. இது போல நீங்க வந்து வேட்டையாட தேவையில்ல, நாங்க உங்க குகைக்கே ஒவ்வொரு விலங்கா அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட சிங்கத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஆயிடுச்சு. ஏன் இந்த முடிவு பண்ணீங்க அப்படின்னு சிங்கம் கர்வமா கேட்டுச்சு. அதுக்கு மற்ற விலங்குகள்லாம் சொல்லுச்சு, தின தினம் எந்த விலங்கு உங்களால வேட்டையாடப்படுது அப்படின்ற பயம் எங்களுக்குள்ள இருக்கு. அதனால எங்களால என்ன பண்ண முடியல, சந்தோஷமா இருக்கவே முடியல. அதனாலதான் இந்த தீர்மானம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிச்சு. ஓ, நல்ல முடிவுதான். ஆனா எனக்கு தினமும் காலையில ஒரு விலங்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அப்படி வரல அப்படின்னா உங்க எல்லாரையும் நான் வேட்டையாடிடுவேன் அப்படின்னு சொல்லி பயப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் சரியா காலையில உங்களுக்கு ஒவ்வொரு விலங்கா நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. தினமும் ஒவ்வொரு விலங்கா சிங்கத்துக்கு இரையா ஒவ்வொரு விலங்கா அனுப்பிச்சு வச்சாங்க. அப்ப ஒரு நாள் ஒரு முயலோட முறையும் வந்துச்சு. முயல் சிங்கத்தின் கொகைக்கு கொஞ்சம் தாமதமா போச்சு. சிங்கம் வந்து முயலை பார்த்து ரொம்ப கோபப்பட்டுச்சு. உடனே முயல் என்ன பண்ணுச்சு, நடுங்கிக்கிட்டே, சிங்கராஜா சிங்கராஜா, நான் வரும் வழியில வேறொரு பெரிய சிங்கத்தை ஒண்ணு பார்த்தேன், அது என்ன வேட்டையாட முயற்சி செஞ்சிச்சு, அதனால பதுங்கி அது கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு எனக்கு வந்து தாமதம் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சிங்கராஜா கிட்ட கேட்டதான் முயல். அதுக்கு சிங்கம் சொல்லிச்சா, என்ன விட பெரிய சிங்கம் ஒண்ணு இருக்கா இந்த காட்டுல, ஏதோ காமி பாக்கலாம் அப்படின்னு கர்வத்தோட கேட்டுச்சான். அதுக்கு சிங்கராஜா, வாங்க நான் காட்டுறேன் அந்த சிங்கத்தை அப்படின்னு சொல்லி முயல் வந்து ஒரு பெரிய கிணற்ற காமிச்சு, இது உள்ளதான் அந்த சிங்கம் இருக்கு அப்படின்னு காமிச்சுச்சான். என்ன பண்ணாங்க? அந்த சிங்கமும் அதை நம்பி கிணத்துக்குள்ள எட்டி பாத்துச்சான். அதனுடைய உருவமே அந்த தண்ணியில தெரிஞ்சிச்சான். ஓ, உள்ள ஒரு சிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே, இதோ பாரு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் தண்ணிக்குள்ள குதிச்சிடுச்சான். அதுக்கப்புறமா சிங்கம் தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. முயல் துள்ளி குதிச்சு, ஐயா நம்ம எல்லாரும் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எல்லா விலங்குகிட்டையும் போய் சொல்லிச்சான். அதுக்கப்புறமா எல்லா விலங்குகளும் முயலோட அறிவு திறனை நினைச்சு எல்லா விலங்குகளும் முயலை பாராட்டினாங்களாம். அதுக்கப்புறமா அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் சுதந்திரமா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? வந்து நமக்கு வலிமை இருந்தாலும் நமக்கு புத்திசாலித்தனம் வேணும், அப்பதான் நம்ம எந்த சிச்சுவேஷன்னாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, எப்பவுமே உடல் பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்த நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்ட், பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilarasi.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க, உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. Dajay.